வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 9 அண்ட் 10 ஓட முழுக்கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ஸ்ல வெனம் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் தான் மக்களுக்கு நிரூபிக்க பார்த்தோம். கடைசியில ஸ்பைடர்மேன் ஜீன் கிளென்சரால வெனமன் எடிய தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். ஷாக்கர் அவன மாதிரியே பயங்கர பவர்ஃபுல்லான ரெண்டு பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் பயங்கர ஃபாஸ்டா ஜம்ப் பண்றான்னா இன்னொருத்தன் பயங்கர பலசாலியா இருக்கான். ஆக்சுவலா அந்த புது சூட்டோட வந்தவனுங்க ஃபேன்சி டேன் அண்ட் ஆக்ஸ் தான். இவனுங்க அவனுங்களோட புது சூட்ஸை வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. டிங்கரர் தான் அந்த சூட்ஸை ரெடி பண்ணி என்ஃபோர்சர்ஸ் டீமுக்காக கொடுத்துருக்கான். மோண்டானா பேரு ஷாக்கர்னா, ஃபேன்சி டேன் அவனோட பேரை ரிகோஷேட்னு வச்சுக்கிட்டான், ஆக்ஸ் அவனோட பேரை மாத்திக்கல. இவனுங்க எல்லாரும் டூம் ஸ்டோன்காக தான் வேலை பார்க்க போறானுங்க. ஹேமர் ஹெட் என்ஃபோர்சர்ஸ் புது நினைக்கிறான். அப்ப ஹாரி அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதையும் அதனாலதான் அவன் நல்லா விளையாண்டான்னு சொல்லிட்டான். பிளாஷ் இந்த உண்மை வெளில தெரிஞ்சு அவங்க சாம்பியன்ஷிப்பை கையை விட்டு போயிடும்னு பயப்படுறான். என்ஃபோர்சர்ஸ் எல்லா கார்ட்ஸையும் அடிச்சு போட்டு எலிவேட்டர் வழியா அண்டர் கிரவுண்ட்க்கு போறானுங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அந்த இடத்துக்கு வெளில வந்துட்டாங்க. பீட்டர் பக்கத்துல உள்ள வேன்ல மறைஞ்சிருந்து சில போட்டோஸ் எடுக்க போறதா சொல்லிட்டு போறான். பீட்டர் வெளியே கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டான். என்ஃபோர்சர்ஸ் ஒரு தங்க குடவுன ஆட்டைய போடதா வந்திருக்கானுங்க. என்ஃபோர்சர்ஸ் அண்டர் கிரவுண்ட் வழியா எஸ்கேப் ஆக ட்ரெயின் கூட ரெடியா இருக்கு. என்ஃபோர்சர்ஸ் எலிவேட்டரை டேமேஜ் பண்ணிட்டானுங்க, அதனால ஸ்பைடர்மேன் மட்டும் கீழே போறான். ஸ்பைடர்மேன் வர்றத பார்த்துட்டு ரிகோஷேட் லிஃப்ட்க்குள்ள புந்து ஸ்பைடர்மேன அட்டாக் பண்றான். ஸ்பைடி வெப்பால பாராசூட்டை ரெடி பண்ணி கீழே வந்துட்டான். என்ஃபோர்சர்ஸ் ஸ்பைடர்மேனை பொளந்து எடுக்கறானுங்க. என்ஃபோர்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை ட்ரெயின்ல லோட் பண்ணிட்டு கிளம்ப போறாங்க. ஆனா ஸ்பைடர்மேன் விடாம ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு போய் என்ஃபோர்சர்ஸோட சண்டை போடுறான். பயங்கரமா சண்டை நடக்குது. என்ஃபோர்சர்ஸ் ஸ்பைடர்மேன் தாறுமாறா அடிக்கிறான். ஸ்பைடர்மேன் ட்ரெயினோட ரிவர்ஸ் கியர் போட்டு ட்ரெயினை ரிவர்ஸ்ல ஓட்டுறான். என்ஃபோர்சர் ஸ்பைடர்மேன் அடிக்க ஸ்பைடர்மேன் என்ஃபோர்சர்ஸ் அடிச்சு போட்டு ட்ரெயினையும் கவுத்துட்டான். என்ஃபோர்சர்ஸ் எஸ்கேப் ஆகும்போது பயங்கரமா மேல வந்து அட்டாக் பண்றானுங்க. பீட்டர் இருக்க போறேன்னு சொன்ன வேன் அந்த அட்டாக்ல வெடிச்சதால சாலி பீட்டருக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துட்டா. என்ஃபோர்சர்ஸ் எஸ்கேப் ஆக போறானோ அப்ப யாரோ டயர் பஞ்சர்ஸ் வழியில போட்டாங்க. என்ஃபோர்சர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டூம் ஸ்டோன் தான் வேணும்னே டயர் பஞ்சர்ஸ் வழியில போட்டு என்ஃபோர்சர்ஸ் மாட்டி விட்டுருக்கான். சாலிக்கு பீட்டரை பார்த்ததும் தான் நிம்மதியா இருக்கு. ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு ஹாரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட உண்மை தெரிஞ்சு சாம்பியன்ஷிப்பை போட்ட ரிட்டர்ன் பண்ண போறான். அந்த உண்மையை பிரின்சிபால்ட்ட சொன்னது ஃபிளாஷ் தான். ஃபிளாஷ் நேர்மையா வின் பண்றது தான் சரின்னு நினைச்சு உண்மையை பிரின்சிபால்ட்ட சொல்லிட்டான். அத மத்த பிளேயர்ஸ் புரிஞ்சிக்கல. ஆனா அத பார்த்த சஷான்க்கு ஃபிளாஷோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கடுப்பான ஹாரி ஆஸ்பான் மறுபடியுமே காப்ளின் ஜூஸை எடுத்துக்க போறான். நியூயார்க் சிட்டியோட பவரை பிடிக்க பிக் மேன் சில்வர் மேன் அண்ட் டாக்டர் ஆக்டோபஸ் சண்டை போட்டுக்கிறது ஸ்பைடர்மேனுக்கு தலைவலியா இருக்கு. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்க்கு வந்திருக்காங்க. வேலண்டைன் டே அன்னைக்கு
அழகா வந்த குவென்ன பார்த்து பீட்டரே மயங்கிட்டான். அத பார்த்த ஹாரி அண்ட் லிசா அலன் ரெண்டு பேருமே லைட்டா அப்செட் ஆகிட்டாங்க. ஜேம்சன் கூட அவன் வைஃபோட வேலண்டைன் டேவை செலிப்ரேட் பண்ண அங்கதான் வந்திருக்கான். அந்த கான்சர்ட் நடக்க போற அதே இடத்துல ஒரு சீக்ரெட் கிரிமினல் மீட்டிங்கும் நடக்க போகுது. அங்க டூம் ஸ்டோன், டாக்டர் ஆக்டோபஸ், சில்வர் மேன் மூணு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் அங்க ஒன்னா வேலண்டைன் டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்ரெட் கிரிமினல் மீட்டிங்ல ரிப்போர்ட்டர் ஃபாஸ்வலும் பேச்ச மாதிரி நடிச்சு நடக்கிறத நோட் பண்றான். ஃபிளாஷ் பீட்டர்ட்ட சஷான கரெக்ட் பண்ண ஹெல்ப் கேட்க அவனும் ஒத்துக்கிட்டான். கிரைம் லார்ட்ஸோட மீட்டிங்ல யாரும் நியூயார்க்க கண்ட்ரோல் பண்றதுன்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. மூணு பேருமே நியூயார்க்க அவன் வந்தா ஆளணும்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் ஏன்டா இந்த மீட்டிங்க கூட்டினீங்கன்னு ஒருத்தனும் கேட்க அப்புறம் தான் இவனுங்க மூணு பேருமே அந்த மீட்டிங்க கூட்டலன்னு தெரியுது. திடீர்னு ஹேமர் ஹெட் மயக்க ஊசி போட்டு சில்வர் சேப்ல மயங்க வச்சுட்டு வல்ச்சரியும் சுட்டு தள்ளிட்டு உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு டூம் ஸ்டோன் டெஸ்ட் சொல்றான். மத்த ரெண்டு பேரும் டூம் ஸ்டோன் தான் ஏமாத்தி இருக்கான்னு அவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மூணு கிரைம் லார்ட்ஸையும் ஒரேடியா முடிக்க ஹேமர் ஹெட் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். சில்வியோ மேன்ஃபிரெட்டி அவனோட சூட்டோட சில்வர் மேனா ரெடி ஆகுறான். மூணு வில்லன்ஸும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்வெல் சண்டையை பத்தி பீட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். பீட்டரும் லிஸ்ட சாரி கேட்டுட்டு கிளம்புறான். ஜேம்சனும் நடக்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண போறான். சில்வர் மேனும் பவர்ஃபுல் பிளாஸ்டால தாறுமாற அட்டாக் பண்றான். ஜேம்சனும் வெளில வந்து நடக்கிற சண்டைய பாக்குறான். ஸ்பைடர் மேனும் அங்க வந்ததும் சூப்பர் வில்லன்ஸ் அவனோட சண்டை போடுறாங்க. சண்டைக்கு நடுவுல ஜேம்சனும் ரெண்டு பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க. அவனுங்களையுமே ஸ்பைடர் மேன் காப்பாத்துறான். வில்லன்ஸ் அவங்க குழியும் சண்டை போட்டுக்கிறானுங்க. ஸ்பைடர் மேனோடையும் சண்டை போடுறானுங்க. மார்க் ஆலன் பிளாக்கி கேக்ஸ்டனை மீட் பண்றா. அது லிசா ஆலனுக்கு பிடிக்கல. ஸ்பைடர் மேன் விடாம வில்லன்ஸோட சண்டை போட்டுட்டே இருக்கான். வில்லன்ஸ் சப்போர்ட்க்கு அவனுங்க ஆளுங்களை கூப்பிடலான்னு பார்த்தா எந்த கம்யூனிகேஷனுமே ஒழுங்கா ஒர்க் ஆகல. சில்வர் மேனுமே அவனோட சூட்டால செம ஸ்ட்ராங்கா இருக்கான். கேப்டன் ஜார்ஜும் மத்த போலீஸும் அங்க வேன்ல வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் பாக்குறதால டூம் ஸ்டோன் நல்லவ மாதிரியே அவன் இமேஜை மெயின்டைன் பண்ண ஸ்பைடர் மேனுக்கு ஹெல்ப் பண்றான். சஷான் ஃபிளாஷ்டே நீ நல்லவன், அவனோட கேரக்டரை பார்த்துட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ண கஷ்டப்படாம நார்மலா பிஹேவ் பண்ணுன்னு சொல்றான். அத ஃபிளாஷும் புரிஞ்சுக்கிட்டான். ஸ்பைடர் மேன் சில்வர் மேன் சூட்டை உடச்சி அவன் கதையை முடிச்சுட்டான். ஹேமர் ஹெட்டோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. டாக்டர் ஆக்டோபஸ் அண்டர் கிரவுண்ட் குள்ள ஸ்பைடர் மேனை இழுத்துட்டான். ஸ்பைடி அங்க டாக்டர் ஆக்டோபஸ் அடிச்சு போட்டுட்டு அவனோட பேட்டரியவும் கழட்டிட்டான். திடீர்னு டூம் ஸ்டோன் ஸ்பைடியோட சண்டை போடுறான். ஸ்பைடிய டூம் ஸ்டோன் தாறுமாறா அடிச்சுட்டே இருக்கான். கடைசியா டூம் ஸ்டோனை அடி அடினு அடிச்சு தள்ளி ஸ்பைடி அவன் கதையவும் முடிச்சுட்டான். போலீஸ் மூணு சூப்பர் வில்லன்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்வெல் அண்ட் ஸ்பைடர் மேன் டூம் ஸ்டோன் பத்தி எல்லா ப்ரூஃபையுமே போலீஸ்ட்ட கொடுத்துட்டாங்க. டூம் ஸ்டோன் உன்ன நான் விட மாட்டேன்னு ஹேமர் ஹெட்ட சொல்லிட்டு போறான். கொஞ்ச நாள்லயே டூம் ஸ்டோனுக்கு பெயில் கிடைச்சு வெளில வந்ததால ஸ்பைடர் மேன் ஜார்ஜ் கிட்ட வந்து கத்துறான். ஜார்ஜ் லிங்கன் வெளில வந்திருக்கலாம், இப்ப எல்லாருக்கும் அவன் தான் பிக் மேன் நல்லா தெரியும், நாங்க அவனை கண்காணிச்சுட்டே இருப்போம் சொல்றான். டூம் ஸ்டோன் அவனோட ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா அங்க கிரீன் காப்ளின் இருக்கான். ஹேமர் ஹெட் பண்ணது எல்லாமே கிரீன் காப்ளினுக்காக தான். இதோட தி ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர் மேன் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 9 அண்ட் 10 ஓட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.